உங்களுக்கு கேசியன்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து நேற்று முடிஞ்ச எஸ்ஆர் வெஞ்சர்ஸ் மும்பை மேட்ச் பத்தின விஷயத்தை பத்தி ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு நடக்க போற டபுள் கேட்டர்ஸ் பத்தி பேசலாம். சொல்லுங்க, எஸ்ஆர் வெஞ்சர்ஸ் வந்து ஒரு பயங்கரமான இன்டர்னோட ஆடிட்டு இருக்காங்க இந்த சீசன். அவங்க இல்ல ஏதோ நல்ல டீம் வச்சிருக்காங்க, அந்த காம்பினேஷன் வந்து என்ன பண்றாங்கன்னு எனக்கே தெரியலங்க. கேனுக்கு இன்ஜுரி ஆகும், இன்ஜுரி அவர் ஃபிட்டா இல்லைங்கிறனால ஆரோக்கியல அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அடுத்த மேட்ச்ல கேன் இன்ஜுரியா இருந்தாலும் சரி ஃபிட்டா இருந்தாலும் சரி கண்டிப்பா கேன் வில்லியம்ஸ் ஆடி ஆகணும். ஜானி பேர்ஸ்டோ அவர்னாலதான் ஆடிட்டு இருக்காங்க. மிடில் ஆர்டர், இந்தியன் மிடில் ஆர்டர் என்ன பண்றாங்கன்னு தெரியல. எஸ்பெஷலி மணிஷ் பாண்டே ஒரு 50 அடிச்சிருக்கிறாரு. நினைக்கிறேன் இல்ல நேற்று மேட்ச் வந்து ஒரு பயங்கரமான ஸ்டார்ட். ஏன்னா அந்த சென்னை பிச் அவ்வளவு ஸ்லோவா இருக்கும்போது அதை வந்து காம்பன்சேட் பண்ணி ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் தான் அந்த ஓப்பனிங் பேர் ஓரளவு கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 30-30 அடிச்சுட்டு போயிருந்தாரு, எடுத்துட்டு போயிருக்கலாம் மேட்ச். மணிஷ் பாண்டே வந்து அந்த இடத்துல எதுக்கு அந்த ஸ்டார்ட் ஆனாருன்னு தெரியல. அவனும் கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ஆட்டு இருக்கிறாரு. தேவையே இல்லை என்ன பொறுத்த வரைக்கும். உங்க உங்க நேச்சுரல் கேம் ஆடுங்க. டீமுக்கு நான் அதான் சொல்றேன், என்னதான் உங்க நேச்சுரல் கேம் இருந்தாலும் டீமுக்கு அந்த சிச்சுவேஷன் என்ன தேவை அப்படிங்கறத ஆடணும். கிரேட் பிளேயர்ஸ் எல்லாம் அதான் பண்ணுவாங்க. நீங்க உங்க இண்டிவிஜுவாலிட்டியை காமிக்கணும் அப்படிங்கிறது டீம்ல வந்து பாதிப்பு ஏற்படுத்து. நேற்று வந்து சாகாவை வந்து எதுக்கு வெளியே விட்டாங்கன்னு தெரியல. விராட் சிங் ஒன்றும் பெரிய அடிஷனா இல்லை கன்ஃபார்மா. நேற்று சாகா இருந்தா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, விராட் சிங் வந்து நல்லாதான் விளையாண்டாரா, பிரஷர் சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. அதனால நம்ம இன்ஸ்டர் எனக்கு மணிஷ் பாண்டே சூட் அவுட் பண்ணிருக்கோம். எக்ஸ்பீரியன்ஸ் கம்பெனர், நீங்க மிடில் ஆர்டர் ஆடுறீங்க அப்படின்னா வந்து சரி, இந்த பேஸ்ட் உங்களுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார்டர் கொடுத்துட்டு போயிருக்காரு. வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணி நீங்க வார்னர் ஸ்டாண்ட் கொடுத்தாலே போதும் எனக்கு தெரிஞ்சு. என்ன சொல்றதுங்க மணிஷ் பாண்டே, என்ன அவரோட கெரியர் என்ன ஆகும் எனக்கு தெரியல. அது இம்ப்ரூவ் பண்ணு கண்டிப்பா. சூரியகுமார் ஒரு 50 அடிச்சாரு, அதுக்கப்புறம் என்ன தெரியல. அதுக்கப்புறம் கேரன் போல பரவாயில்ல ஆனாரு, கேட்ச் விட்டாங்க விஜயசங்கர் விட்டாரு, அதுக்கப்புறம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணி ஆடிக்காரு. பயங்கரமான அது வந்து எப்படி கம்பேர் பண்றாங்கன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது தாண்டி போன மேட்ச்ல பேசுறதுலாம் பெருசா ஒண்ணும் இல்ல. சோ இன்னைக்கு நடக்க போற ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து கோலி வெர்சஸ் மோர்கன். ரெண்டு அக்ரெசிவ் கேப்டன்ஸ், ரெண்டு டீமுமே சென்னையில ஓரளவுக்கு நல்லா செட் ஆன மாதிரி தான் தெரியுது. சென்னையில வந்து மேபி இன்னைக்கு நடக்கிற மேட்ச்ல வந்து சும்மாவே அங்க வந்து ஸ்கோர் பெருசா வராது. அது ஈவினிங் மேட்ச் தான் சென்னையில அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் நான் பார்த்த வரைக்கும் வச்சு சொல்றேன். சோ இந்த மேட்ச் வந்து எப்படி இருக்க போகுது? எனக்கு தெரிஞ்சு ஈவினிங்ல கொஞ்சம் ஈஸியா நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து பாட்டு கிரிக்கெட் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஈவினிங்ல வந்து கொஞ்சம் என்ன ஈஸியா இருக்கும். அந்த எப்போனா வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து 3:30 to 5 குள்ள தான் உங்களுக்கு இன்னிங்ஸ் இருக்கும். ஸோ 3:30 to 5 வந்து எந்த பிச்சினாலும் கொஞ்சம் நல்லா ஆடலாம். கொஞ்சம் பேட்டிங் ட்ராக்கிங் அக்ரெசிவா இருக்கும், நியூ பால் வரும். ஸோ நியூ பால்ல வந்து நீங்க சூப்பரா ஆக்சிலேட் பண்ணி ஆடிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த 5 மணி அப்படிங்கும்போது அண்டர் லைட்ஸே வராது. அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அந்த செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்கும் போது டொயலெட் செஷன் வந்துடும். ஒரு 5:30 ஒரு 6 மணி அப்படிலாம் போது ஸ்லாக் ஓவர்ஸ் மிடில் ஓவர்ஸ் வந்துடும். அந்த அந்த நைட்டுக்கும் அந்த காலைக்கும் இடையில ஒரு பார்ட் அதான் கஷ்டமா இருக்கு. விக்கெட் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஈவினிங் டைம்ல. ஓகே, இது ஆர்சிபி பொறுத்த வரைக்குமே பார்த்தா இப்போவுமே வந்து இந்த தேவ் படிக்கல் அவர் இந்த மேட்ச்ல வந்து எப்படி ஆடுறாருன்றது பாக்கணும். ஏன்னா போன மேட்ச் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆரம்பிச்சு மேபி அந்த ஒரு இதனால அவர் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது போயிருக்கலாம். ஸோ அவர் வந்து இன்னைக்கு நல்லா ஆடுறாருன்னு பாக்கணும். அண்ட் வந்து ஆர்சிபியில வேற என்ன கன்சர்ன்னா பினிஷர்ஸ். ஏபி டிவிலியர்ஸோட தான் அந்த
அவருடைய ஷோல்டர்ஸ்ல அந்த பினிஷர் அப்படின்ற ரோல் இருக்கு. கிளென் மேக்ஸ்வெல் அவங்க வந்து மிடில் ஆர்டர் அப்படின்றதையும் அவங்க தான் பாத்துக்கணும், பினிஷிங்கும் அவங்க தான் பாத்துக்கணும்ன்ற மாதிரி இருக்கு. பேட்டிங் வந்து ரொம்ப டெப்தா இருக்காங்க ஆர்சிபில. எனக்கு தெரிஞ்சு டேனியல் கிறிஸ்டியன் இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி இன்னைக்கு மட்டும் ஒரு சான்ஸ் கொடுப்பாரு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் இல்ல. டேனியல் கிறிஸ்டியன் வந்து ஆல்ரவுண்டரா எடுத்திருக்காங்க, அவர் பினிஷர், அவர் பினிஷிங் ஆகும், அதுக்கப்புறம் இந்த டெத் போலிங் ஆகும். சோ டெத் போலிங்ல அசல் பட்டேல் நல்லா போட்டுட்டு இருக்கிறனால அவங்க வந்து இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா டேனியல் கிறிஸ்டியனுக்கு அதிகமா ஓவரே கொடுக்குற ஒரு ஓவர் தான் கொடுத்தாங்க போன மேட்ச். அவர் பேட்டிங் பிளேஸ் பெருசா இல்ல. சோ அந்த மாதிரி நிலைமையில இனி ஒரு நாள் வந்து சரி எனக்கு அந்த போன மேட்ச்ல போட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஆட இருப்பாரு. மத்தபடி இந்த இந்த ஒரு ஃபாரின் சேஞ்ச் மட்டும் தான் இருக்கும், டேனியல் கிறிஸ்டியன் ரீப்ளேசிங் சாரி ரீப்ளேஸ் பை கேன் ரிச்சர்ட்சன் தான் நினைக்கிறேன். இல்ல ஆடம் ஜாம்பா கூட அவங்க ரீப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, கேகேஆர் பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரே ரசலுடைய பேட்டிங் ஃபார்ம் ஒரு கன்சர்னா இருக்கு. அவர் ஒரு மெயின் பவுலரா தான் அவங்க யூஸ் பண்ணி ஆகணும்ன்ற ஒரு சிச்சுவேஷன். சோ அவரை வந்து அவங்க வெளியிலயும் உட்கார வைக்க முடியாது. இங்க வந்து பார்த்தா சுப்மன் கில்லுக்கு ஸ்டார்ட் கிடைக்குது, அதை கன்வெர்ட் பண்ணல, கடந்த ரெண்டு மேட்சா கன்வெர்ட் பண்ணல. நிதிஷ் ராணா ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. சோ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பொறுத்த வரைக்கும் பினிஷிங்ல தினேஷ் கார்த்திக் ஓரளவுக்கு ரஷ்டல் பண்ணினாலும் தினேஷ் கார்த்திக் காம்பன்சேட் பண்ணிடுறாரு. மிடில் ஆர்டர் கொல்கத்தாவோட மிடில் ஆர்டர் என்ன பண்ண போறாங்க மேட்ச் கொல்கத்தா மிடிலால் எனக்கு ஒரு டைம் எடுத்து ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஓப்பனர் அந்த மாதிரி ஓப்பனர் சுப்மன் கில் வந்து ரிதீஷ் ஆனா என்ன ஸ்லோ ஸ்டார்ட் பண்ணாலும் ஆனா அடிச்சு ஆறு ஓப்பனர் உங்களுக்கு ஒரு ஆறு ஓவர் 60 ரன்ஸ் கண்டிப்பா வந்து. சோ அதை வந்து நீங்க எடுத்துட்டு போகணும் கடைசி வரைக்கும். இங்க வந்து ஒரு ஆறு ஓவர் அப்படின்னா நீங்க 15 ஓவர் 120 தான் உங்க டார்கெட். அந்த 120 போய் லாஸ்ட் 5 ஓவர்ல நீங்க கொஞ்சம் 30 வந்து ரன்னிங் டோட் 160 அடிச்சாலும் ரன்னிங் டோட் மாதிரி இருக்கு சென்னையில. சோ அந்த மாதிரி பார்க்கும் பொழுது எனக்கு தெரியும் அந்த மிடில் ஆர்டர் கொண்டு போகணும். மார்கெட் இருக்காரு எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயின் சகிப் சார் நிறைய ரீபோர்ட் பேச விளாண்டுருக்காரு, ராகுல் திரிபாதி இருக்காரு. ஸோ வந்து நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்கள வந்து நம்ம பார்த்துட்டு எடுக்கணும். ஆர்சிபி வெர்சஸ் கேகேஆர் அப்படின்னு பேசுறப்ப ரெண்டு டீம்லயுமே வந்து என்ன அப்படின்னா ஃபாஸ்ட் போலிங் வந்து நல்லா அட்டாக் பண்ணுவாங்க ரெண்டு டீம்லயுமே. ஃபாஸ்ட் போலிங் நல்லா இருக்கும், டெத் போலிங் வந்து ரெண்டு டீம் நல்லா வச்சிருக்காங்க. ஆண்ட்ரி ரசல் வந்து இந்த டீம் பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஆரோன் விக்கெட் வந்து ரைட் ஹேண்ட் போடுறாரு. சோ அந்த ஏபி டிவிலியர்ஸ் அது எப்படி ஆட போறாரு அப்படிங்கிறது பாக்கணும். 360 பிளேயர் ஏபி டிவிலியர்ஸ் அதை அடிச்சிருவாரு தான் நான் நினைக்கிறேன். ஆண்ட்ரஸ் எப்படி அடிக்கணும், ஆண்ட்ரஸ் இப்படி போட்டா எப்படி அடிக்கணும்னு சொல்லி மத்தவங்க கத்து கொடுப்பாரு நினைக்கிறேன் இந்த மேட்ச்ல. அதுக்கப்புறம் இன்னும் ஆர்ஷல் பட்டேலும் நல்லா போட்டுருக்காரு, கேஎல் ஜேம்சன் நல்லா போட்டுருக்காரு. சஹல் வந்து போன மேட்ச் அதுக்கு முதல் மேட்ச் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தாரு, போன மேட்ச் கொஞ்சம் எக்கனாமிக்கலா போடுறாரு. சோ அதாவது கொஞ்சம் கான்பிடன்ஸ் கிடைச்சிருக்கும். வாஷிங்டன் சுந்தர யூஸ் பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு, ஏன் பவர் பிளேல யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. விராட் கோலி என்ன யோசிக்கிறாரு அப்படிங்கிறது தெரியல. விராட் கோலிக்கு என்னதான் ஆச்சு அவருக்கு தனியா பிளான்ஸ் இருக்கலாம் அதான் கேட்க வந்தேன். ஃபாஸ்ட் போலர்ஸ் வந்து ரெண்டு சைடுமே நல்லா அட்டாக் பண்ணுவாங்க. சென்னை ஸ்பின்னுக்கு தாறுமாறா ஒரு ஹெல்ப் பண்ணுச்சுன்றது நேற்று வரைக்கும் எல்லாருமே பார்த்துருக்கு. வருண் சக்கரவர்த்தியை வச்சு ஒரு 4 ஓவர் வந்து எப்பயும் வந்து ஆர்சிபி அட்டாக் பண்ற மைண்ட் செட்ல வர மாட்டாங்க. ஏன்னா வருண் சக்கரவர்த்தி வந்து எஃபெக்டிவா தான் இருக்காரு, அவரை வச்சு நம்ம வந்து பெருசா அட்டாக் பண்ண முடியாதுன்ற ஒரு மைண்ட் செட்ல வருவாங்க. ஸோ அவரை வச்சு வந்து ஸ்கோரை கண்ட்ரோல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றப்ப ஸோ அவங்க வந்து என்ன மாதிரி ஒரு பவுலிங் அட்டாக்ல வந்து இருப்பாங்க, கேகே வந்து என்ன மாதிரி பிளான்ல போவாங்க பவுலிங் அட்டாக். கேகேஆர் வந்து பவர் பிளே வித் ஹிஸ் ஸ்பின் ஹர்பஜன் சிங் சகிப் அல்ஹசன் வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு ஓவர் இல்லைன்னா மேக்ஸிமம் 2 ஓவர் அதை போட்டு அந்த அந்த இதை முடிச்சிருவாங்க சரிங்களா. அதை முடிச்ச உடனே அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ் வந்து பேசுவாங்க யாரு உங்களுக்கு பேட் கமெண்ட்ஸ் வச்சு எல்லாம் பிரசிக்யூஷன் ரெண்டு பேரையும் வச்சு மிடில் ஓவர்ஸ் பேஸ் பண்ணிட்டு எல்லாம் வருண் சக்கரவர்த்தி ஓவர் கொடுத்து அடுத்த ஆங்கர் ரசல் இருக்காரு. பேட் கமெண்ட் சூப்பரா போட்டிருக்காருங்க பேட் கமெண்ட்ஸ் என்ன ரெண்டு போன மேட்ச் 2 for 24. சோ அந்த அப்படி இருக்கும்போது நல்லா போட்டிருக்காரு பேட் கமெண்ட்ஸ். பேட் கமெண்ட்ஸ் நல்ல ஒரு போலர் தான் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல. சோ எனக்கு தெரிஞ்சு மோர் செட்டில்டு யூனிட் பவுலிங்ல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஐ வில் சே கேகேஆர் தான் சொல்லுவேன். சோ அது மிடில் ஆர்டர் வந்து அந்த அவங்களோட எஃபர்ட்டை காப்பாத்துறதுதான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். சோ ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் பவுலிங்ல நீங்க வந்து கைல் கேன் ரிச்சர்ட்சன் எதிர்பார்க்கலாம் இல்லையா ஆர்சிபி பவுலிங்ல. டேன் கிறிஸ்டியன் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரான்னு பாக்கணும் விராட் கோலி, அப்படி கொடுக்கலாம் கண்டிப்பா கேன் ரிச்சர்ட்சன் இல்லைன்னா ஆடம் ஜாம்பா
எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி ஐ வில் கோ ஃபார் ஆர்சிபி தான் சொல்றேன். ஏன்னா ரெண்டு மேட்சாவே கேகேவோட மிடில் ஆர்டர் அவ்வளவு ஃபயர் பண்ணாங்க அப்படின்னு ராகுல் திருப்பாதி மட்டும் தான் அந்த சன்ரைசர்ஸ் வச்சு ராகுல் திருப்பாதி மட்டும் தான் ஆடினாரு, மத்த யாரும் அவ்வளவுக்கு ஆடல, டிகே பினிஷ் பண்ணாரு. எனக்கு தெரிஞ்சு செட்டில் தி யூனிட், நீங்க எல்லா இடத்துலயும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஒரு ரிலையபிள் பிளேயர் எல்லா இடத்துலயும் இருக்காங்க. டாப் ஆர்டர்ல விராட் கோலி இருக்காரு, மிடில் ஓவர்ஸ்ல மேக்ஸ்வெல் அண்ட் ஏபி டிவில்லியர்ஸ் இருக்காங்க, பவுலிங்ல நல்லா யூனிட்டா இருக்காங்க, சிராஜ் வந்து சூப்பரா போட்டு இருக்காரு நியூ பால்ல. சோ எனக்கு தெரிஞ்சு ஆர்சி ஐ வில் கோ ஃபார் ஆர்சி. ஓகே, எனக்கும் ஆர்சி தான் இருக்கு, பட் இருந்தாலும் கேகே சான்ஸ் இருக்கலாமா அப்படின்னு தோணுது. ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு பொறுத்த வரைக்குமே. பிரசித் கிருஷ்ணா வந்து பிளேயிங் கிரவுண்ட்ல வச்சிருப்பாங்க, லாஸ்ட் மேட்சஸ் ரொம்ப ரன்ஸ் கன்சீட் பண்ணது. அவர் பிளேயிங் லெவல்ல வச்சிருந்தா ஆப்போசிட் டீம் நல்லா தான் நான் சொல்லுவேன். ஏனாவது ரன் அவ்வளவு குடுக்குறாரு. ஏனா நீங்க ஃபாஸ்ட் bowlers மிடில் ஓவர்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படினா பேட் கமிட்ஸ் வந்து பிரஷர் கிரியேட் பண்றாரு. பிரசித் கிருஷ்ணா வந்து அந்த பிரஷர் அப்படியே ரிலீஸ் பண்ணி விட்டுறாரு ரெண்டு பவுண்டரி போடு. சோ அப்ப எதுக்கு அப்ப பேட் கமிட்ஸ் எல்லா எஃபோர்ட்ஸ் அங்க வேஸ்ட் ஆகுது. வந்து ஐடே பிரசித் கிருஷ்ணா கொடுப்பாங்க நினைக்கிறேன். நான் வந்து தே வில் கோ ஃபார் பிரசித் கிருஷ்ணா. சோ வெயிட் பண்ணி பாக்கறோம். இன்னைக்கு அவர் அவருடைய கடைசி வாய்ப்பு கூட இருக்கலாம், அவர் கரெக்ட்டா யூஸ் பண்ணிட்டாரான்றதை வெயிட் பண்ணி பாக்கறோம். சோ 7:30 மேட்ச், இட்ஸ் வந்து ரெண்டு யங் கேப்டன்ஸ் கே எல் ராகுல் வெர்சஸ் ரிஷப் பண்ட், குட்டி கோலி வெர்சஸ் குட்டி தோனி அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. இதுல வந்து எப்படி இருக்கு, ரெண்டு பேருமே ஒரே சிச்சுவேஷன்ல இருந்தா வராங்க, வின் லாஸ் வின் லாஸ். எனக்கு தெரிஞ்சு டெல்லி கேபிட்டல்ஸ் கொஞ்சம் கான்பிடன்ஸோட வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு மேட்ச் கன்வின்சிங்கா வெயின் பண்ணாங்க, இன்னொரு மேட்ச் வந்து கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணி தோத்தாங்க. ஸோ வந்து அதுல வந்து எனக்கு தெரிஞ்சு டெல்லி கேபிட்டல்ஸ் கான்பிடன்ஸ் இருக்கும். நீங்க இன்னொரு ஹேண்ட்ல பஞ்சாப் பாருங்க, ஃபர்ஸ்ட் மேட்ச் 4 ஜெயிச்சர் ஜெயிச்சாங்க. ஸோ அந்த அந்த லாஸ்ட் பால் வரைக்கும் போச்சு, கன்வின்சிங்கா ஜெயிக்கல. இன்னொரு மேட்ச் ரொம்ப ஒரு அந்த படு தோல்வின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு தோல்வி. கண்டிப்பா இந்த மேட்ச் வந்து ஒரு பாசிட்டிவான இன்டென்ட் வருவாங்கன்னே வச்சுக்கலாமே. சோ இந்த அவங்களோட பேட்டிங் லைன் அப் பொறுத்த வரைக்குமே ஃபாஸ்ட் பவுலிங் நல்லா அட்டாக் பண்ற பேட்ஸ்மென்ஸ் தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு கேக்கு பஞ்சாப் கிங்ஸ்ல. சோ அப்படி இருக்கப்ப நார்கியா ரபாடா வந்து அவ்வளவு எஃபெக்டிவா இருப்பாங்களா அப்படின்ற க்வெஸ்சன் இருக்கு. ரபாடா எஃபெக்டிவா இருப்பாரு, அந்த அந்த யார்கிங்ல இருந்து வந்து அவருக்கு வரல, நம்ம ராஜஸ்தான் கவிஞர் சார் மேட்ச்ல ஸ்லாட்ல வந்து கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் அவர் யார்கிட்ட ஸ்பெஷலிஸ்ட் வந்து நம்ம எல்லாரும் சொல்றோம் நடராஜன் கோபுரா சொல்லுவோம். அதுக்கப்புறம் அவரும் நல்ல யாருக்கும் வச்சிருக்காரு, அப்படி 145 ஒரு யாருக்கு கூட நல்ல யாருக்கு வச்சிருக்காரு. அது அது வந்துச்சுன்னா கண்டிப்பா டெத் ஓவர்ல கம்மியா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நார்கியா விளையாடுவாரா இல்ல, எனக்கு தெரிஞ்சு ரபாடா நார்கியா ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் விளையாடணும் நான் சொல்லுவேன். ஏன்னா போக்ஸும் சூப்பரா நியூ பால்ல போட்டு இருக்காரு, நியூ பால் விக்கெட் தான் உங்களுக்கு தேவை, ஆவேஷ் கானும் போக்ஸும் சூப்பரா போட்டு இருக்காங்க. சோ அதை வந்து நீங்க பேக் பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு டெல்லிக்கு அப்படி பண்ணி இவருக்கும் தெரியும் விக்கி பாண்டிங்கும் தெரியும். சோ வந்து நம்ம வந்து இவர் 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 கண்டிப்பா பேக் பண்ணி ஆகணும் அப்படின்னு. இன்னொரு சைட்ல எனக்கு தெரிஞ்சு ஜெய் ரிச்சர்ட்ஸன் ஓகே, எனக்கு தெரிஞ்சு அவர் ஏதோ பண்ணிருக்காரு, வித்து பேட் வித்து பால் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணாரு அப்படின்னு பாக்கலாம். ஆனா ரேலி மெரிட் என்ன பண்றாரு அப்படிங்கறது எனக்கும் தெரியல. எல்லா ஓவர் ரன்னு போறாரு. சோ வந்து எனக்கு தெரிஞ்சு ரியலி மெரிட்க்கு பதிலா ஒரு மோசி சென்ட்ரிஸ் கொண்டு வருவான் கண்டிப்பா. ஏன்னா வந்து அவர் போலிங் ஆப்ஷனும் கொண்டு வர்றாரு. நீங்க ஷாருக் கான் மோஹித் சென்ட்ரிஸ் அட் தி எண்ட் பாத்தீங்கன்னா ப்ரூட்டல் பினிஷர்ஸா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பினிஷர் ஷாருக் கானோட பவர் நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. அவர் வந்து அந்த சிச்சுவேஷன் ரெஸ்பான்சிபிள் ஆனும் அப்படிங்கறதுனால அப்படி ஆனார், இல்லைன்னா வந்து அடிதான். சோ வந்து அந்த எனக்கு தெரிஞ்சு அந்த அந்த ஒரு அந்த ஒரு சேஞ்ச் பார்க்க விரும்புறேன் பஞ்சாப் கிங்ஸ் கிட்ட இருந்து. இந்த இடத்துல வந்து நான் வந்து சேஞ்ச் இல்லாமதான் போவேன். ஆனா டாம் கரனுக்கு பதிலாக யாரும் ஆட வைக்க போறீங்க? சோ டாம் கரனுக்கு பதிலாக நீங்க என்ன இவர் ஆட வைக்க போறீங்களா, நார்கே ஆட வைக்க போறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அப்ப வந்து உங்க உங்க பேட்ஸ்மேன் நீங்க நம்புறீங்க, அதிகமா நம்புறீங்க அப்படின்னா இல்ல நாங்க பண்ணது தப்பு தான்,
போன மேட்ச் நாங்க என்ன பண்ணிருக்கணும்னா டாம் கரனுக்கு சாரி டாம் கரனுக்குலாம் ஹெட்மேர் ஆட வச்சிருக்கணும் நாங்க அதை பண்ணல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க ஹெட்மேர் இருக்கணும். சோ வந்து டாம் கரனை எனக்கு தெரிஞ்சு எடுக்கணும் டீம்ல இருந்து, டாம் கரனுக்கு பதிலா ஹெட்மேயர் இல்லைன்னா ஆண்ட்ரிக் நாவிக்கா. சோ மூணு ஃபாரின் பேசஸ் ஓக்ஸ் நாக்கியா பிரபடா. ஓகே ஸ்ரீ ஸ்மித்துக்கு அவங்க போனதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மும்பை கிரிஸ்ட் வந்து ஆங்கரிங் ரோல் பிளே பண்ணி கடைசி வரைக்கும் மேட்ச் எடுத்து போற மாதிரி பிளேயர்ஸ் வந்து ரொம்ப தேவையா இருக்கிற மாதிரி தெரியுது. லாஸ்ட் டூ மேட்சஸ் பார்க்கும்போது சென்னை மேட்ச் பார்த்தோம்னா சென்னை வர்சஸ் பஞ்சாப் மேட்ச் பார்க்கும்போது அது ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சிச்சு. ஷாருக் கான் வந்து அந்த அவர் ஒரு பினிஷர் அக்ரெசிவ் பேட்ஸ்மேனா இருந்தாலுமே பொறுமையா ஆடி வர பால் ஷார்ட் அடிச்சு அவர் கொண்டு போயிட்டு இருந்தாரு. ஸோ அப்படி அந்த ரோல வந்து கண்டிப்பா ரிசர்வ் பண்ணினால பண்ண முடியாது, பிரித்வி ஷானாலையும் தவனாலையும் பண்ண முடியாது. ஸோ ரஹானே கேன் டூ தட், ரஹானே கூட இன்னொருத்தர் வேணும்ன்றப்ப அவங்க ஸ்ரீ ஸ்மிருதி யோசிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ரஹானேவே பண்ணுவாரு அப்படின்னு எனக்கு தோணுது. ரஹானே அந்த ரோல் பண்ணுவாரு, நீங்க ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா பண்ணுவாரு. அவர் வந்து உடனே பவர் பிளே வரும்போது எனக்கு தெரிஞ்சு அந்த இனிஷியலா கொஞ்சம் அந்த பிச்சர் ஹெல்ப் இருக்குங்க. வான்கடையில வந்து நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஏழுல இருந்து ஒரு எட்டு மணி வரைக்கும் வந்து ஆறோ ஏழோ கண்டிப்பா ஹெல்ப் இருக்கு பேசர்ஸ்க்கு, அதை யூஸ் பண்ணணும் நீங்க. அது அதை வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் யூஸ் பண்ணனாலதான் அந்த மாதிரி ஒரு என்ன டோட்டல் டம்ல கொண்டு வர முடியும் தெரியல. எனக்கு தெரிஞ்சு இஸ் நோ நீட் ஆஃப் யார் சொல்லுவேன் சொல்லுவேன் ஒருவேளை இப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னா நான் வந்து இவரை ஆட வைக்கலாமா சாம் பில்லிங்ஸ் ஆட வைக்கலாமா. ஏன்னா சாம் பில்லிங்ஸ் வந்து ஒரு நல்ல அவர் அவர் எந்த ரோல் வேணா ஆடுவார் நீங்க பாத்துட்டு உங்களுக்கு தெரியும். அவர் வந்து பினிஷ் என்ன சென்னைக்கு நம்பர் சிக்ஸ் நம்பர் ஃபோர் என்ன ஃபைவ்ல ஆடிருக்காரு. ஸோ வந்து அப்படி அப்படியும் ஆடுவாரு ஆங்கர் ரோலும் அவரால் பண்ண முடியும். ஒரு டூ டைமென்ஷனல் கிரிக்கெட்டர் வந்து அதை வந்து எடுத்துட்டு வர முடியுமா ஹெட்மயர் போனா இட்ஸ் டூ குட். ஸோ வந்து நீங்க வந்து ஸ்பீக்கர் தவன் ரிஷப் பண்ட் அண்ட் ஹெட்மயர் ஸோ வந்து த்ரீ த்ரீ ரைட் ஹேண்ட் த்ரீ லெஃப்ட் ஹேண்ட் அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன் வரும். இல்லை எனக்கு வந்து ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன் எனக்கு அவ்வளோ இது இல்லை, நான் வந்து சாம் பில்லிங்ஸுக்கு போகணும். ஏன்னா வந்து சாம் பில்லிங்ஸ் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு டூ டூ ஹீட்ஸ் அடிச்சா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் டூ குட். ஸோ இப்படியா இருக்கலாம். பஞ்சாப்ல வந்து அந்த ரியலி மெரிட்டிக் மட்டும்தான், மத்தபடி எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. மத்தபடி எல்லாரும் நல்லா போறாங்க. நம்ம சென்னை மேட்ச்ல கூட பார்த்தோம் சமயம் ஜெய் ரிசர்ச்சனும் எப்படி பிரஷர் மெயின்டைன் பண்ணாங்க. இன்சில் ஓவர்ஸ்ல ருத்ராஜ் கெய்க்வாட் பேட்லயே பாடல அங்கேயும் வாங்கிட்டு இருந்தாரு. அந்த ஒரு சிக்ஸ் அந்த போர் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பிரஷர் ரிலீஸ் ஆகி மேட்சே சரி சென்னை கையில இருக்கு அப்படின்னு மாதிரி நம்மளுக்கு தோணுச்சு. எனக்கு இன்சில் ஓவர் சாமி சூப்பரா போட்டுருக்காரு, அது சப்போட்டா ஜெய் ரிசர்ச்சன் ஓகே. ஸோ மிடில் ஓவர்ஸ்ல மாய்ஸ் எந்திரிச்சு கொண்டு வரலாம் மிடில். அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு யார் முருகன் அஸ்வின் இருக்காரு அண்ட் ஆல்சோ ஆசிரி சூப்பரா போட்டுருக்காரு. தீப்ப கூடாதுன்னா நீங்க ஒரு ஆஃப் இப்போ வந்து யாரு ரிஷப் பண்ட் வந்து வர்றாரு அப்படின்னா நீங்க முருகன் அஸ்வின் கண்டிப்பா போட முடியாது. அப்படிப்பா அப்படி ஒரு கேப்டன் ஒரு தயக்கம் இருந்துச்சுன்னா நீங்க வந்து தீப்ப கூடா ஒரு ரெண்டு ஓவர் கொடுக்கலாம். ஸோ வந்து கேப்டன்சி வந்து கரெக்டா பண்ணும் கே எல் ராகுல். அந்த பிரஷர் எடுத்துக்காம வந்து நம்ம வந்து இந்த இந்த பிளான்ஸுக்கு போவோம் இந்த டீமை நம்மளால என்ன பீட் பண்ண முடியும் அப்படின்னு கான்பிடன்ஸோட கேள் ராகுல் போகணும். எனக்கு ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு டெல்லி அதாவது அவங்க எல்லா இடத்துலயும் கம்போஸ்டா இருக்காங்க. போனோம்னா அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். டாம் கரன் ஹெட் மேட்ச் சேஞ்ச் கூட கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மேட்ச் அவங்க வின் பண்ணிருப்பாங்க. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு கம்போஸ்டா இருக்கு டெல்லி கேபிட்டல்ஸ். அது ஐ வில் கோ ஃபார் டெல்லி கேபிட்டல்ஸ். டெல்லி கேபிட்டல்ஸ் இன்னைக்கு இந்த மேட்ச்ல ஜெயிப்பாங்க அவங்களுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு இல்லையா. ஓகே தொடர்ந்து தோனி சப்போர்ட் பண்ணலாம். அவருக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. கிரிக்கெட் தோனின்னு சொல்லி எல்லாரும் கலந்த ஒரு கலவையா இருக்காரு. இன்னும் நிறைய